அதாவது என்பிஆர் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக்கூடாது, அதை திரும்ப பெறணும். அதை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பல நாட்களாக வண்ணாரப்பேட்டை பகுதியில், மண்ணடி பகுதியில் மக்கள் தொடர்ந்து இடைவிடாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டால், இதை நிறைவேற்ற மாட்டோம் என்று சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையைத்தான் தொடர்ந்து அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரை எங்கள் போராட்டம் ஓயாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு நேரமில்லா நேரத்தில் நான் இந்த பிரச்சனையை எழுப்பி உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று நான் வலியுறுத்தி சொன்னேன். நான் வலியுறுத்தி சொன்ன நேரத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சில விளக்கங்களை சொன்னார். ஏற்கனவே என்னென்ன தவறான விளக்கங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாரோ அதே விளக்கங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த சட்டத்தால் எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லை, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தைச் சார்ந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்று தவறான தகவலை தொடர்ந்து அவையிலே சொல்லி கொண்டிருக்கிறார். நான் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை பற்றி விளக்கமாகவே இன்று அவையிலே நான் எடுத்து சொன்னேன். ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் இதை கடுமையாக எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம், இதே ஆந்திர மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஓட்டு போட்டவங்க, ஆனால் அவங்க இதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் அவங்களும் ஆதரித்தவர்கள் தான், சந்திரசேகர ராவ் அவர்கள், அவரும் அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, எனவே அந்த பிரச்சனை பற்றி பேச முடியாது என்று சில விளக்கங்களை அமைச்சர் சொன்னார். கேரள மாநிலம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, நீதிமன்றத்திற்கே சென்று வழக்கும் போட்டிருக்கிறாங்க. புதுவை மாநிலம் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதேபோல் மேற்கு வங்கம், மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்கு வங்கம், அங்கும் இதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் இதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் கடைசியாக திரும்ப திரும்ப கேட்டேன், வண்ணாரப்பேட்டைகளை மண்ணடி பகுதியில் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் பெண்கள் குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் அங்கே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாங்க, ஆக அவர்கள் அழைத்து பேசுங்கள், அழைத்து பேசி சட்டமன்றத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டும் என்று அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று தொடர்ந்து நாங்கள் எடுத்து சொன்னோம். அதை அவர்கள் செவிமடுக்கலை. அதனால் அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த பிரச்சனைக்குத்தான் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மறுபடியும் உள்ளே செல்லுகிறோம். எனவே மனம் இருந்தால், உங்களுக்கு நல்ல சிந்தனை இருந்தால், தயவுசெய்து மறுபடியும் நாங்கள் உள்ளே போனதும் போடுங்க. இதை வெளிநடப்பு பண்ணி பர்மனெண்ட்டாக வெளில போனதாக அதோட செய்தியை விட்டுறாதீங்க. அப்படியே கடிதம் எழுதுனாங்க, அப்புறம் ஏன் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க? அந்த கடிதத்தையாவது வெளியிடுங்கன்னு சொன்னால் அதுவும் வெளியிடலை. மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக இல்லை, அவர்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா இதை எதிர்த்து தீர்மானம் போட்டால் அவங்களுக்கு வந்து இப்போ ஆட்சி போயிடும். ஆட்சி போகிறது மட்டுமில்லை, ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிற விவகாரங்கள், இன்கம் டேக்ஸ் விவகாரங்கள் அத்தனையும், சிபிஐ என்கொயரி எல்லாம் அத்தனையும் மத்திய அரசிடம் இருக்குது, எல்லாம் சிறையில் இருக்கணும். அந்த பயம்தான் இந்த தீர்மானத்தை போட அவங்க அச்சப்படுறாங்க. இதான் உண்மை.